தமிழ்நாடு காவல்துறை விட்டு ஏத்து தாத்தா போறா தாத்தா கிணத்துக்குள்ளே குதிக்கவும் வணக்கம் கியூஆர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்துக்கிட்டீங்கன்னா நாமக்கல் தான். என் நம்ம சீனிவாசன் கூட நம்ம இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து செகண்ட் பிளாக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ் அது கோல்டன் மெமரிஸ் அது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சுற்றியும் வந்து தோட்டம்தான், தோட்டம் மாடு அப்புறம் அது நம்ம கண்ணுக்குட்டி. ஸோ செம்ம பண்ணா இருக்கு. ஆனால் உண்மையிலே வந்து தோட்டம் வந்து வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நம்மளோட வாழ்க்கை வந்து சிட்டிலேயே இருக்கிறதுனால இங்கே தோட்டத்துக்கு வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நம்ம ஒவ்வொன்றும் வந்து பார்க்கும்போது. பட் என்னன்னா எல்லாமே கஷ்டம்தான். வாங்க இன்னைக்கு உள்ள வீடியோக்குள்ள அப்படியே போவோம். ஒரு அம்மா வந்து பச்சை குழந்தை பால் டுக்க வச்சிருக்கேன் அப்ப எப்படியா வராது கூப்பிட்டா உடனே இழுக்க முடியலன்னு சொல்லு. ஆனா இங்க என்ன ஸ்பெஷல் பாத்துட்டீங்கன்னா யாருமே வந்து கடைக்கு போனாலும் சரி வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி யாருமே வந்து அவங்களோட வண்டியில இருக்க சாவியெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பான ஏரியாவை வந்து வச்சிருக்காங்க. ஏதே நம்ம ஊர்ல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் வண்டி வச்சே வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம ஆட்களெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ முதல் முறையாக வந்து ஒரு கோழி பண்ணை வந்து பக்கத்துலேயே பார்க்கறதுங்கிறது இது எனக்கு முதல் டைம். சூப்பரா இருக்கு. ஆதரவையும் மத்திய அரசு வழங்கும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு நாராயண் ராணி தெரிவித்துள்ளார். ரொம்ப நாள் ஆச்சுலாடா ரேடியோ எல்லாம் கேட்டு தெரியாம பாத்துட்டு. ஆமா அரசு வெளியிட்டுள்ளது. சொல்றது அது ஒண்ணு தேங்காது கொஞ்சம் வளைவில் போங்கள். இந்த வளைவில் திரும்பி விட்டீர்களா? திரும்பவும் 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 கிணத்துக்குள்ளே குதிக்கவும். இதை மட்டும் ஏன் செய்ய மாட்டீர்? உயிர் போய்விடுமே. நீங்கள் 62 கிலோமீட்டர் பர் ஹவரில் செல்கிறீர்கள். ஹாரன் அடிக்கிறீர்கள். ஹாரன் அடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். திரும்பவும் திரும்பவும் ஹாரன் அடிக்கிறீர்கள். ஆடு நம்மளை பார்க்கிறது. ஆமா ஆட்டுக்குட்டி உள்ள போடு, நாளைக்கு நான் வெஜ்ஜு ஆக்குவோம். ஆமா ஆமா முசிறி முசிறி தாமரை பழத்திலே தமிழ்நாடு காவல்துறை சூப்பரா சொல்லுவாங்க. வழியில தர்பூஷணி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை எழுப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு அப்படிக்கு அப்புறமா அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே என்ன பார்த்துட்டீங்கன்னா வீட்டை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால வந்து அப்படியே வந்து ஜிம்முக்கு வந்துருச்சு. ஜிம்மில் எப்போவுமே வந்து சாங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். செம்ம மோட்டிவேஷ்னலாக சாங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை நான் போடவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து
டே டூங்கிறதுனால வந்து எப்போவுமே வந்து சர்க்கியூட் தான் நான் வந்து பண்ணுவேன். வேணால் ஒன் வீக் ஒரு நாலஞ்சு நாள் வந்து சர்க்கியூட் தான். அதனால் எப்போ போல் ட்ரைஸு பைஸு செஸ்ட்டு அப்புறம் விங்ஸு ஷோல்டருன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கொஞ்சமாக போட்டேன். ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்த உடனே வந்து ஜிம்முக்கு வந்தே சரியான டயர்டு இருந்தாலும் இந்த நாள் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், எடுத்த முடிவில் வந்து பின்வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக மெது மெதுவாக அப்படியே பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது தான். ஆனாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்ததை காட்டிலும் விட்டு விட்டு பண்ணால் பாடி வந்து தாங்க முடியாது மாட்டேங்குது, அவ்வளோ ஃபுல்லாக டயர்டாகி விட்டுறது. ஸோ நீங்களும் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போங்க, ஜிம்முக்கு போகாமல் அப்பப்போ அப்ஸ்டாண்ட் மட்டும் ஆயிராதீங்க.